ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி ஈரல் வறுவல் சிக்கன் 65 செஞ்சு காட்ட போகிறேன். சிக்கன் 65 மசாலா ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு, அரைச்ச இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கலந்துட்டு சின்னதாக கட் பண்ண சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் மசாலாவில் ஊற வச்ச சிக்கனை போடுறேன். இந்த அளவுக்கு செவந்தா போதும், எடுத்துடலாம். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு கறிப்பட்டை பாக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கனை சேர்க்குறேன். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, காரத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தவிர எல்லாமே 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மசாலாலே ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வதங்கட்டும். நான் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தண்ணி நல்லா சுருண்டி வரட்டும். தண்ணி நல்லா திக்காயிருச்சு. தொக்கு ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுருங்க. நம்ம அடுத்து ஈரல் வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு கறிப்பட்டை பாக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஈரலை சேர்க்குறேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, காரத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தவிர எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் மட்டும் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மசாலாலே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினோடனே ஒரு 1/4 லிட்டர் தண்ணி இல்லாட்டி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சுருண்டதும் வறுவல் பதத்துக்கு நல்லா திக்காக ஆக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். வறுவல் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.